உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹேக்கிங். இந்த ஹேக்கிங்ற வேர்டு வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான வேர்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வேர்டு வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சு. தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹேக்கிங்ற வேர்டு வந்து கேட்டாலே எல்லாருக்குமே வந்து பயப்படுவாங்க. ஏன்னா மற்றவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களோட அனுமதி இல்லாம பாக்குறதுக்கு பேர் தான் வந்து ஹேக்கிங். இந்த ஹேக்கிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆர்வம் இருக்கும். அவங்கள நிறைய பேருக்கு இந்த ஹேக்கிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹேக்கர்ஸ் வந்து உங்க போனை வந்து ஹேக் பண்ண முடியாம என்னென்ன மாதிரி எல்லாம் உங்க போன் வந்து சேஃபா வச்சுக்கலாம், நம்ம போன் வந்து ஹேக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கன்ஃபார்மா பாருங்க. சொல்ல போற எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இதை டெய்லியும் செய்யற சின்ன சின்ன தவறுனாலதான் ஹேக்கர்ஸ் வந்து உங்க போனை வந்து ஈஸியா ஹேக் பண்ணிடுறாங்க. அந்த தவறுகள் என்னென்ன, அதுல இருந்து எப்படி வந்து நீங்க வந்து உங்க போனை வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்க போன் வந்து இனிமே ஒரு ஹேக்கரால கூட நீங்க வந்து ஹேக் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த வீடியோல சொல்ல போற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல சொல்ல போற கருத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா கன்ஃபார்மா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷனும் உங்க போன்ல வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்சேஃப் வெப்சைட்ஸ். இப்போ வந்து கூகுள்ல 1 வீக்குக்கு வந்து 1 மில்லியன் அன்சேஃப் வெப்சைட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க போற ஒரு வெப்சைட் போறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் வந்து சேஃபா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கூகுள் வந்து அஃபிஷியலா ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. அது என்ன வெப்சைட் அப்படின்னா transparencyreport.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. நீங்க என்ன வெப்சைட்டுக்கு போறீங்களோ அந்த வெப்சைட்டோட லிங்கை காப்பி பண்ணி இந்த transparencyreport.com அப்படின்ற வெப்சைட்ல வந்து பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சேஃபான வெப்சைட்டா இல்ல அன்சேஃபான வெப்சைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லிடும். சோ அன்சேஃப் வெப்சைட்ஸ் வந்து இது மூலம் வந்து தவிர்த்து சேஃபான ப்ரௌசிங் வந்து நீங்க பண்ணலாம். செகண்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்பை ஆப்ஸ். இந்த ஆப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ஸ் வந்து உங்க போன்ல இருந்தா உங்க போன்ல உள்ள கேமரா, உங்க போன்ல உள்ள கான்டாக்ட்ஸ், உங்க போன்ல என்னென்ன மீடியா இருக்கு அப்படின்றது வந்து யார் வந்து ஹேக் பண்றாங்களோ அவங்களோட போன்ல வந்து எல்லாமே தெளிவா வந்து காட்டிடும். இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ஆப்ஸையுமே நீங்க வந்து ஒரு பிளே ஸ்டோர்ல பாக்குற ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. அதை வந்து பிளே ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணிட்டு இது சேஃபான ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆப்ஸ் எல்லாமே அது. அந்த மாதிரி ஆப்ஸை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி போன் வந்து இன்ஸ்டால் பண்ணும் போதே அன்ஆத்தரைஸ்ட் யூசேஜ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அந்த யூசேஜ் வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு வந்து என்ன வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாலுமே அது வந்து சேஃபான ஆப்பா இல்லை அன்சேஃபான ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து சொல்லிடும். ஸோ வந்து அன்ஆத்தரைஸ்ட் யூசேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப் ஆப் மட்டும் உங்க போன்ல வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இது மூலமா வந்து ஸ்பை ஆப்ஸ் வந்து உங்க போன்ல வந்து தவிர்க்கலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து சேவ்டு பாஸ்வேர்ட்ஸ். நிறைய போன்ல வந்து நம்ம நிறைய பேரோட போன்ல வந்து நம்ம இமெயில் ஐடி போட்டு வந்து சைன் பண்ணுவோம். சைன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணுமா, ரிமெம்பர் நாட் நவ் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்க ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த தடவை அந்த போன்ல உங்க இமெயில் ஐடி போட்டு சைன் பண்ணும்போது பாஸ்வேர்டே இல்லாமல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து ஈஸியா வந்து அவங்க வந்து உங்க போன்ல ஈஸியா உங்க இமெயில் ஐடி போயிட்டு எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. இமெயில் ஐடி இருந்தா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இமெயில் ஐடி வச்சே உங்க போன்ல வந்து இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து சொல்லலாம். இதுக்கான தனியா ஒரு வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம போடுவோம். அதுல வந்து ஃபுல்லா கூகுள் வந்து உங்களை பத்தி என்னென்ன தெரிஞ்சிருக்கு, ஒரு இமெயில் மூலமா வந்து எத்தனை விஷயங்கள் வந்து பாதுகாக்கப்படுது, அதை வந்து தவற விட்டுட்டீங்கன்னா எது எந்த பாதிப்புகள்லாம் நீங்க வந்து உள்ளாவீங்க அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். நாலாவது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ், இது எல்லாமே வந்து சேஃபான ஆப்ஸா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்க போன்ல வந்து கூகுள் செட்டிங்ஸ் சொல்லிட்டு தனியாவே ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா கூகுள் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா வரிசையா உங்களோட ஆப்ஸ் எல்லாமே போன்ல இன்ஸ்டால் இருக்க ஆப் எல்லாமே வரும். அது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஆப்பையுமே வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். எந்த ஆப் வந்து அன்வெரிஃபைடு ஆப் அப்படின்றதையும் அதுலயே வந்து உங்களுக்கு தெளிவா காமிச்சிடும். சோ அந்த ஆப் மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்க போன்ல சேஃபா வந்து ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்.
அஞ்சாவது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்நோன் சோர்சஸ். இது என்ன அன்னோன் சோர்சஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஷேரிட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஒரு ஆப் சென்ட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஆப் வந்து ஒரு அன்னோன் சோர்சஸ்லேருந்து வாங்குறதை தவிர்த்துட்டு உங்கள் ஃபோன்லேயே இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்றவங்க வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபோனில் வந்து நிறையா வைரஸ் இருக்கும், அவங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் ஃபோனுக்கு வரும்போது அந்த வைரஸ் வர உங்களுக்குமே சான்சஸ் இருக்குது. ஆப்ஸ் மூலமாக மற்றும் இந்த வெப்சைட் மூலமாக தான் வைரஸ் முக்கியமாக பரவுது. இந்த வைரஸில் வந்து நிறையா வைரஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் ஃபோனில் உள்ள டேட்டா எல்லாமே டெல் பண்ணுற மாதிரி, உங்கள் ஃபோனுக்கு வந்தது ஒன்று உங்கள் ஃபோனெல்லாம் ஸ்லோ பண்ணிவிட்டு அதை டேட்டா எல்லாமே டில் பண்ணுற மாதிரி வைரஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து அன்னோன் சோர்சஸ் மற்றவங்கிட்டருந்து வாங்காமல் உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது நல்லது. ஆறாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த ப்ளூடூத் ஷேரிங் இது எல்லாத்துக்கும் வந்து பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஷேரிங் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணாமல் வச்சிங்கன்னா யார் வேணாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஷேர் மூலமாகவோ ப்ளூடூத் மூலமாகவோ ஒரு ஆப் வந்து சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக ஸ்பைவேர் ஆப்பாக வந்து அது இருக்கலாம். ஸோ வந்து அது மூலமாக வந்து உங்களை வந்து ஸ்பை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஷேரிட்டு ப்ளூடூத் செட்டிங்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கிறது ரொம்ப வந்து நல்லது. ஏழாவது பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன் கண்ட்ரோல். இந்த பெர்மிஷன் வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெர்மிஷன் கண்ட்ரோல் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆர் டிக்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், அலோ ஆர் டெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த விஷயத்த வந்து உங்கள் ஃபோனில் வந்து அலோ பண்ணலாமா, இதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னே டக்கு டக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துருவோம். இந்த அலோனால அவங்க வந்து ஈஸியாக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து எடுத்துக்க முடியும். எப்படி அப்படின்னா, எது எதுக்கு தேவையோ எது எதுக்கு எந்த பெர்மிஷன் தேவையோ அதுக்கு தான் அந்த பெர்மிஷன் கொடுக்கணும். சும்மா எல்லா ஆப்ஸுக்கும் வந்து இந்த ஸ்டோரேஜ் பெர்மிஷன், கான்டாக்ட் பெர்மிஷன், இமேஜ் பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை வந்து அந்த ஆப் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். அவங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ வந்து கரெக்டான ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸ்கைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வீடியோ பெர்மிஷன் கொடுக்கணும், கேமரா பெர்மிஷன் கொடுக்கணும், பிக்சர் பெர்மிஷன் கொடுக்கணும், ஸ்டோரேஜ் பெர்மிஷன் வந்து கொடுக்கணும். மற்றபடி ட்ரூ கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பெர்மிஷன் மட்டும் வந்து கொடுத்தா போதும். அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் பெர்மிஷனோ இல்லை வந்து தேவையில்லாமல் பிக்சர் பெர்மிஷனோ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் இருக்க டீட்டெயில்ஸ் டேட்டாஸை வந்து அவங்க வந்து ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். ஸோ வந்து கரெக்டாக எந்தெந்த ஆப்க்கு எது தேவையோ அந்தந்த பெர்மிஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே உங்கள் ஃபோன் வந்து சேஃபாக இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேஃப் மோட். இப்போ வந்து உங்கள் ஃபோனில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆப்பை வந்து ஏற்றிட்டாங்க, ஏற்றி அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க, அது வந்து ஸ்பை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஃபோனில் இருக்க மாதிரியே தெரியாது, அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க சேஃப் மோடை வந்து ஆன் பண்ணணும். அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சேஃப் மோட் ஆன் பண்ணுறதுக்கு. உங்கள் மொபைல் சேஃப் மோட், ஹவு டு ஆன் சேஃப் மோட் ஆன், உங்களோட ஃபோனோட மாடல் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கூகுளில் எப்படி ஆன் பண்ணுன்ற செட்டிங்ஸ் வரும், அது மூலமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சேஃப் மோடை ஆன் பண்ணிக்கலாம். இந்த சேஃப் மோடை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஹைட் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் எல்லாமே வரும். இதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்பை பண்ண முடியாது. ஒன்பதாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ரூட்டிங். உங்கள் ஃபோனை வந்து ரூட் பண்ணால் சில பேர் எதுக்காக ரூட் பண்ணுவீங்க அப்படின்னா பூட்வேர் ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக ரூட் பண்ணுவீங்க, மற்றபடி ரேம் மேனேஜ்மெண்ட்காக வந்து ரூட் பண்ணுவீங்க. இந்த ரூட் பண்ணுறதுனால வந்து நிறையா விஷயம் வந்து நம்ம ஃபோனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அது வந்து உண்மை தான். பட் ஆனால் ரூட்டிங் வந்து எல்லாருக்குமே வந்து தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து தேவையில்லை தான் ரூட்டிங். இப்போ வந்து எல்லாருமே ரூட் பண்ணணுன்ற அவசியம் வந்து முக்கியமாக வந்து இல்லை. ஸோ வந்து நீங்கள் ரூட் பண்ணாமலேயே உங்கள் ஃபோனை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணலாம். கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். ரூட் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைலாம் வருது அப்படின்னா வைரஸ் வந்து உங்கள் ஃபோனை வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரூட்டிங் ஃபோனில் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனை வந்து ரூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி அன்ரூட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃபோன் வந்து சீக்கிரமாக அன்ரூட் பண்ணுங்கள். ரூட் பண்ணி யூஸ் பண்ணுறத விட அன்ரூட் தான் ரொம்ப வந்து சேஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரூட் பண்ணால் ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பத்தாவது பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெம்பரரி இமெயில்ஸ். நிறையா வெப்சைட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கேட்கும். அதில் வந்து சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துருவீங்க. இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க சேவ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு டெம்பரரியாக இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆப்புக்குள்ளே போகிறீங்க அல்லது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டெம்பரரி இமெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். 10 minutes மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று இருக்குது. அந்த மெயில் என்னென்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 10 minutes மட்டும் அந்த மெயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த மெயில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். உங்களோட ஒரிஜினல் இமெயில் ஐடி யூஸ் பண்ணாமல் இந்த டெம்பரரி இமெயில் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃப். அடிக்கடி நிறைய இன்ஃபோ நிறைய இமெயில்ஸ் வந்து ஸ்பேம் மெசேஜஸ் எல்லாமே உங்க இமெயிலுக்கு வந்து வராது. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் வந்து புதுசா இருந்துச்சா பழசா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டன்ல பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் அவங்களோட போன் வந்து சேஃபா யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். நம்ம சேனல்ல இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் நோட்டிபிகேஷன் வந்து உங்க நோட்டிபிகேஷன் பார்ல வந்து வந்துடும். நன்றி.